ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எம்சிபிஏ தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஸ்டேட்டஸும் கமெண்டை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த போஸ்ட்டில் வந்து எவ்வளோ கண்டென்ட் வந்து நம்ம மேக் பண்ணோம், அது மூலமாக எவ்வளோ லெட்டர்ஸ் வந்து மினிமம் லெட்டர்ஸ் வந்து ஒரு ஒரு போஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கணும், அது போஸ்ட் வந்து எந்த இதில் இருந்தால் நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் அதாவது ஆட்சன்ஸ் வந்து கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில். அதாவது ஸ்டேட்டஸும் கமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட வேறு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாகரோட ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அது எல்லாத்தையும் இந்த இதில் உங்களுக்கு காட்டும். இப்போ பாருங்கள், நான் என்னோடய பிளாகர் ஃபாலோவர்ஸ் உங்களை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்னோடய பிளாகரோட ஃபாலோவர்ஸு, இத்தனை பேர் தான் இருக்காங்க. இதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட போஸ்ட் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட பிளாகரோட ஃபாலோவர்ஸும் அதிகமாகுவாங்க, உங்கள் போஸ்ட்டும் அதிகமாகும். அது மூலமாக ஆகிறதால உங்களுக்கு நிறையா கமெண்ட்டும் வரும். அது மூலமாக வந்து கமெண்ட் மூலமாக நீங்கள் வச்சு இன்னும் கூட அவங்க என்னென்னலாம் அது கமெண்ட் பண்ணுறாங்களோ அது ரிலேட்டடாக கூட நீங்கள் போஸ்ட் போடுறதுக்கு இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆல் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோதான் வியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த வியூஸும் வரல. எக்ஸ்ட்ரடே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்று வந்திருக்கு. இந்த மந்தில் இந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 19 வியூஸ் தான் வந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ மட்டும்தான் இதில் வந்து போட்டுருக்கேன். அதில் வந்து உங்களோட கண்டென்ட் வந்து நீங்கள் அதிகமாக மேக் பண்ணிங்கன்னா வியூஸ் அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இது வந்து லாஸ்ட்டு 7 டேஸில் வந்தால் உங்களுக்கு வியூஸ் வந்து காட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 24 ஹவர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 30 டேஸ் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப் டைம் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு வர வியூஸு கமெண்ட்ஸு எல்லாமே நீங்கள் வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இல்லை பாருங்கள், ஒவ்வொரு டேட்டுக்கும் எவ்வளோ எவ்வளோ வியூஸ் வந்துருக்குதுன்னு இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது எந்தெந்த டேட்டில் வந்து வியூஸ் அதிகமாக வந்திருக்கோ அந்தந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டை அதிகமாக அவங்க வந்து வியூ பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி போஸ்ட் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களோட பிளாக் வந்து இன்னும் அதிகமாக வியூஸ் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதோட டயக்ராம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த கண்ட்ரியில் இது வரைக்கும் உங்களோட பிளாக்ஸ் அதிகமாக வியூஸ் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரோமில் வராங்களா இல்லை ஃபயர்ஃபாக்ஸ்லையா வேறு ஏதோ ஒரு ப்ரௌசரில் வராங்களான்னு அதுவும் காட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோஸில் அதிகமாக வியூஸ் வருதா இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனில் அதிகமாக வியூஸ் வருதா அதையும் பார்த்துக்கலாம். அது மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதிலே இருக்குது. எந்த கண்ட்ரியில் அதிகமாக பார்க்குறாங்க அந்த முதற்கொண்டு இதில் எல்லாத்தையும் நீங்கள் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் தமிழில் மேக் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியா அதாவது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் போகாது, இதை தமிழ்நாடும் ஃபுல்லாக கிட்ட தான் இருக்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து ஒவ்வொரு போஸ்ட் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அது ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது வந்து ரீசெண்டாக வந்து தமிழ்லேயும் வந்து மானிட்டேஸ் கொடுக்கறதுக்கு கூகுளில் வந்து ஒரு அப்ரூவ் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் ஸ்டேட்டஸு. இதில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த கமெண்ட் ஆப்ஷன் பாருங்கள். இதில் வந்து எனக்கு இது வரைக்கும் ஒரு கமெண்ட் கூட வரல, ஏன்னா நான் வந்து போஸ்ட் அதிகமாக இதில் வந்து போட்டதில்லை. நீங்கள் வந்து போஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் இதில் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அது மூலமாக நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் வருதோ நீங்கள் அது ரிலேட்டடாக கூட உங்களுக்கு போஸ்ட்டு வந்து போட போட வியூஸ் இன்னும் அதிகமாகும். ஓகே, இப்போது ஸ்டேட்டஸும் கமெண்ட்டும் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்த சீரீஸில் இந்த ஏர்னிங்கு பேஜு லே அவுட்டு தீம்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.